வணக்கம் நண்பா. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 5 மாநிலத்தில் வந்து சட்டசபை தேர்தல் வந்து நடக்க போகுது. உத்தரப்பிரதேசம், கோவா, மணிப்பூர், உத்தரகாண்ட், பஞ்சாப் இந்த 5 மாநிலத்தில் வந்து நடக்க போகுது. இதில் பஞ்சாப் தவிர்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா ஆளக்கூடிய அரசாக வந்து பாஜக அரசு வந்து இருக்குது. இப்போ அந்த 5 மாநில எலெக்ஷன் பற்றியும் அதேமாதிரி வந்து கொரோனா தொற்று கட்டுப்பாடு பற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கருத்து கணிப்பு முடிவுகளை வந்து இந்தியா டுடே வந்து எடுத்திருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்தியாவிலே வந்து செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராக வந்து யாரை எல்லாரும் சொல்லியிருக்காங்கன்னா மோடியை தான் வந்து சொல்லியிருக்காங்க. மோடி வந்து செல்வாக்கு பெற்ற தலைவராக இருந்தாலுமே கூட பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் முதல்வர்களுடைய நிலை வந்து ரொம்பவே வீழ்ச்சியை தான் வந்து சந்திச்சிருக்கு. இப்போ 5 மாநிலத்துக்கும் சேர்த்து பொதுவாக வந்து ஒரு கருத்து கணிப்பு வந்து வச்சுருக்காங்க. உங்கள் மாநிலத்தில் ஆட்சி வந்து எப்படி இருக்குது, திருப்தி கொடுக்குதா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அதற்கு வந்து 58% பேர் வந்து ஆட்சியாளர்கள் மேலே வந்து எங்களுக்கு வந்து திருப்தி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 63% பேர் வந்து ஒட்டுமொத்தமாக பிரதமர் மோடி ஆட்சி வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலே வந்து பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் 75% பேர் வந்து மோடிக்கு ஆதரவாக வந்து வாக்களிச்சிருக்காங்க. அடுத்ததாக கோவாவில் 67% பேர், மணிப்பூரில் 63% பேர், உத்தரகாண்டில் 59% பேர், பஞ்சாபில் மட்டும்தான் வந்து 39% பேர் வந்து மோடிக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பஞ்சாப் தவிர்த்துட்டு எல்லா மற்ற 4 மாநிலங்களில் மோடியுடைய செல்வாக்கு வந்து அதிக அளவில் வந்து இருக்குது. அதேமாதிரி வந்து மாநில முதல்வர்கள் பட்டியல்னு பார்க்கும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒடிசா மாநில முதல்வரான நவீன் பட்நாயக்கு வந்து அதிகமான ஆதரவு கொடுத்துருக்காங்க. 71% ஆதரவு வந்து அவர் கிடைச்சிருக்கு. ரெண்டாவது இடத்துல வந்து மேற்கு வங்க முதல்வரான மம்தா பானர்ஜிக்கு 69.9% ஆதரவு வந்து கிடைச்சிருக்கு. மூணாவது இடத்துல தமிழக முதல்வரான ஸ்டாலின் இருக்கார். 67.5% ஆதரவு வந்து ஸ்டாலினுக்கு வந்து கிடைச்சிருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் வந்து இப்போ வந்து செல்வாக்கில் வந்து முன்னிலையில் வந்து இருக்கார். இப்போ வந்து எலெக்ஷன் வச்சா கூட பாஜக வந்து 296 இடங்களில் வந்து ஜெயிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு புறம் வந்து விவசாயிகளோட பிரச்சனை, கொரோனா தொற்றை எதிர்கொள்ளக்கூடிய விஷயத்தில் வந்து பிரதமர் மோடி மீது மக்கள் வந்து அதிருப்தியும் பார்த்தீங்கன்னா வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. 64% பேர் வந்து இந்திய நாட்டில் தங்களுடைய பொருளாதார நிலை குறித்து வேதனை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதேமாரி மோடி அவர்களுடைய ஆட்சியில் தொழிலதிபர்கள் தான் அதிகமாக லாபம் பெறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 47.7% பேர் பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுத்துருக்காங்க. பிரதமர் பதவிக்கு தகுதியுள்ள நபர் அப்படின்னு பார்க்கும்போது மோடிக்கு 52.5% பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ராகுல் காந்திக்கு 6.8% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதே இந்தியா டுடே பார்த்தீங்கன்னா கடந்த ஆகஸ்ட் மாதத்திலே வந்து கருத்து கணிப்பு வந்து நடத்தினாங்க. அப்போ வந்து மோடிக்கு வந்து 24% பேர் மட்டும்தான் ஆதரவு வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அந்த செல்வாக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 52.5% வந்து உயர்ந்திருக்கு. அதே நேரம் வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய செல்வாக்கு வந்து சரிஞ்சிருக்கு. ஏன்னா கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் 10% பேர் மட்டும்தான் வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ வந்து அது இன்னும் குறைஞ்சி 6.8% பேர் மட்டும்தான் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதேமாதிரி வந்து பிரியங்கா வந்து பிரதமர் பதவிக்கு வந்து பொருத்தமாக இருப்பாரா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்து 3.3% பேரும், அதேமாதிரி இன்னொரு புறம் வந்து மேற்கு வங்காள முதல்வரான மம்தா பானர்ஜிக்கு வந்து 2.6% பேரும் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. பாஜகவை எதிர்கொள்ளக்கூடிய தகுதியுள்ள தலைவர் யார் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு வந்து 17% பேர் வந்து மம்தா பானர்ஜிக்கு ஆதரவும், அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 16% பேரும், ராகுல் காந்திக்கு 11% பேரும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு முடிவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.